அதாவது டிடெர்மினுட்டுங்கிறது வந்து ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிட்வீன் டூ வர்ட்டிக்கல் பார்ஸ் தட் கேன் பி சிம்ப்ளிஃபைடு ரைட்டா அதாவது சிம்ப்ளிஃபை பண்ண முடியும் ஆனால் மேட்ரிக்ஸை என்ன பண்ண முடியாதுன்னு அதுக்கு முந்தின கிளாஸில் பார்த்துருந்தோம்னா சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறது பார்த்துருந்தோம் ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் மேட்ரிக்ஸஸ்க்கும் டிடெர்மின்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னென்னங்கிறத அடுத்து நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் கிளாஸ் அதுக்கடுத்து என்ன பார்த்துருந்தோம்னா ப்ராப்பர் சைன் ஆஃப் அன் எலிமெண்ட் இன் இ மேட்ரிக்ஸ் அண்ட் டிடெர்மினன்ட் ஸோ ஒரு எந்த ஒரு எலிமெண்ட் மேட்ரிக்ஸ்லயோ இல்லை டிடெர்மினென்ட்லேயோ இருந்ததுன்னா அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோ காலத்தை வச்சு ஏஐஜேன்ட்டு நோட் பண்ணுவோம் ஏஐஜேங்கிற எலிமெண்ட் வந்து ஒரு மேட்ரிக்ஸ்லயோ இல்லை டிடெர்மினென்ட்லையோ ஐத்ரோ ஜேத்து காலத்துல இருக்கிற ஒரு எலிமெண்ட் இந்த எலிமெண்ட்னுடைய ப்ராப்பர் சைன் பிளஸ்ஸோ மைனஸோ இருக்கும் அந்த எலிமெண்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஃபார்ம்ல மைனஸ் ஒன் டு தி பவர் ஐ ப்ளஸ் ஜேன்னு பார்த்தோம் ஒன்ி பவர் ஐ பிளஸ் ஜே பிளஸ்ஸா இருக்கும் இல்லை மைனஸா இருக்கும் ஸோ அந்த ஐ பிளஸ் ஜே ஈவனா இருந்ததுன்னா பிளஸ் ஈவனா சாரி ஈவன்னா பிளஸ் ஐ பிளஸ் ஜே ஆடா இருந்ததுன்னா இதை இன்னொரு விதமாக பாத்திருந்தோம் பிளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் எக்ஸாக்டா போட்டு பார்க்கலாம்ங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருந்தோம் ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல அதை மாடல் த்ரீ முடிஞ்ச உடனே நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டன்மெண்ட்டுடைய எக்ஸ்பேன்ஷன் தெரிஞ்சுக்கிடுவீங்க அடுத்து அதில் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிடுவீங்க இந்த செகண்ட் ஆர்டர் டிட்டன்டைய எக்ஸ்பேன்ஷன் தெரிஞ்சாத்த தேர்ட் ஆர்டர் டிட்டன்மெண்ட் எக்ஸ்பேன்ஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்போ செகண்ட் ஆர்டர் டிட்டன்மெண்ட்டை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் செகண்ட் ஆர்டர் டிட்டன்மெண்ட்டு எக்ஸ்பேன்ஷன் என்ன அர்த்தம்னா ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டன்ட்டை நம்ம ஏற்கனவே சிம்பிளிஃபை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் செகண்ட் ஆர்டர் டிட்டர்னன்ட்டுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த கிளாஸ் நம்ம மாடல் த்ரீல பார்க்க போகிறோம் ரைட்டா ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஆஃப் ஆர்டர் த்ரீ பார்ப்போம் ஆர்டர் ஆஃப் டிட்டர் டூனுடைய எக்ஸ்பேன்ஷன் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இந்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தேன் அதாவது நீங்க திங்க் பண்ணி லாஸ்ட் மாடலில் நடந்த கொஷின்ஸ் எல்லாம் அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ஒருக்கு திருப்பி பார்த்து சில கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆன்சர்ஸை நம்ம இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மாடல் த்ரீ இந்த கிளாஸ் ஆரம்பிப்போம் ரைட்டா ஸோ இப்போ மொதல் கொஸ்டின் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேன் யூ ஃபைண்ட் த டிடர்மினன்ட் ஃபார் எவ்ரி மேட்ரிக்ஸ் இதுதான் கொஸ்டின் எல்லா மேட்ரிக்ஸுக்கும் டிடர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியுமா நோ நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் எதுக்கு தான் பார்க்க முடியும்னா ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு தான் பார்த்துருந்தோம் அப்போ எல்லா மேட்ரிக்ஸும் டிடர்மென்ட் கண்டுபிடிக்க முடியாது நோ மேட்ரிக்ஸ் ரைட்டா ஒரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியாது ரைட் ஓகே செகண்ட் என்ன கொடுத்துருந்தேன்னா டிட்டர்மினன்ட் டிட்டர் ஈக்வல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ன இருக்கும் எஸ் இட் இஸ் ட்ரூ ஏன்னா டிடெர்மினாவே என்னதான் சொல்லியிருக்கோம் நம்ம ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் சொல்றோம் அப்ப நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் டெஃபினட்டா எப்படித்தான் இருக்கும் ஈக்குவலா இருக்கும் ஸோ ஆன்சர் என்ன இருக்கும் இட்ஸ் ட்ரூ ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தேன்னா கேன் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பி சிம்பிளிஃபைடு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லை எந்த மேட்ரிக்ஸுமே இட் கெனாட் பி சிம்பிளிஃபைட் நம்ம தெளிவாக சொல்லிருந்தோம் மேட்ரிக்ஸ்னாலே அது ரெக்டாங்குலராகவும் இருக்கலாம் ஸ்கொயராகவும் இருக்கலாம் இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்னு தான் பார்த்துருந்தோம் ஆனால் டிடெர்மினுங்கிறது வந்து ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிட்வீன் வெர்டிக்கல் பார்ஸ் அதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அதை அவாலியேட் பண்ணலான்னு சொன்னேன் அதைத்தான் நம்ம இப்போ இந்த கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்போது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோ இல்லை எந்த மேட்ரிக்ஸுமே என்ன பண்ண முடியாது சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா இஸ் த டிடர்மினன்ட் வேல்யூ ஆஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆல்வேஸ் ஏ ரியல் நம்பர் ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோ இல்லை டிடர்மினன்ட்னு எடுத்துக்கோங்களேன் அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்பராக தான் இருக்கணுமா நாட் நெசசரி அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருந்தோம் ஸோ அதில் என்ன கூட இருக்கலாம் வேரியபிள்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா என்ன இருக்கலாம் உனக்கு

அப்ப பொசிஷன் எதை வச்சு டிசைட் பண்றோம் இட் இஸ் டிசைட் பை ரோ அண்ட் காலம் வேர் த எலிமெண்ட் இஸ் பிளேஸ்டு அதை ஏஜேன்னு சொல்றோம் ரைட்டா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம்னா வாட் இஸ் த ப்ராப்பர் சைன் ஆஃப் அன் எலிமெண்ட் மைனஸ் ஃபைவ் இன் ஏ மேட்ரிக்ஸ் ஸோ மைனஸ் ஃபைவ் மேட்ரிக்ஸ்லயோ இல்லை டிடர்மினில் கூட கொடுக்கலாம் மைனஸ் ஃபைவ்னு சொல்ல முடியுமா ப்ராப்பர் சைனா சொல்ல முடியாது ஏன்னா த டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன் மைனஸ் ஃபைவ் எங்கே இருக்கு ஒரு ப்ராப்பர் சைன் நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த எலிமெண்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத தான் ப்ராப்பர் சைன் டிசைட் பண்ண முடியும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஓகே அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன சொல்ல தெரியணும் அப்படின்னா த டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன் கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து உள்ள டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக வேணும் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ த டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன் டு சே தி ப்ராப்பர் சைன் அப்போ ப்ராப்பர் சைன் வந்து பிளஸ் மைனஸாங்கிறது இட் டிபெண்ட் ஆன் த பிளேஸ் வேர் த மைனஸ் ஃபைவ் இஸ் சுச்சுவேட்டட் இங்கே மைனஸ் ஃபைவ்ங்கிற எலிமெண்ட் சொல்லியிருக்கேன் மேட்ரிக்ஸில் அது எந்த இடத்துல இருக்குன்னு நான் சொல்லலை சொல்லியிருந்தா தான் என்ன பண்ண முடியும் நம்மளால் பிளஸ்ஸா மைனஸான்னு சொல்ல முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன் இஃப் த எலிமெண்ட் in the second row and third column ஆக்கு determinant is 7 what is its proper sign so இங்க 7 grade element நுடைய position சொல்லிட்டே இங்க என்ன பண்ண முடியும் நமலால proper sign சொல்ல முடியும் proper sign என்ன இருக்கும் so second row third column அப்பு A suffix என்ன வரும் A suffix 2-3 இந்த இருக்கு பாருங்க, A suffix 2-3, இந்த elementத்த 7, second row, third column, அப்பு 2 plus 3 என்னது,

எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் த்ரீ இன்ட்டு த்ரீ த்ரீ ஸ்கொயர் எலிமெண்ட்ஸ் இருக்கும் ரைட்டா இப்போ இதுல பாருங்களேன் எலிமெண்ட் அண்ட் இன் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் எங்க இருக்கு இந்த இருக்கு ஜீரோங்கிற எலிமெண்ட் இது செகண்ட் ரோ இது செகண்ட் ரோ எங்க இருக்கு செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்குது அப்ப இந்த எலிமெண்ட் வந்து ஏ டூ ஒன் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்

அப்போ மைனஸ் த்ரீங்கிற எலிமெண்ட் வந்து தேர்ட் ரோ தேர்ட் காலத்துல இருக்கு அப்ப அந்த எலிமெண்ட் என்னது அந்த எலிமெண்ட் வந்து ஏ சபிக் த்ரீ த்ரீ அப்ப ப்ராப்பர் சைன் என்ன ஆகும் த்ரீ பிளஸ் த்ரீ ஈவன் நம்பர் அப்ப ப்ராப்பர் சைன் இஸ் பிளஸ் ஓகேவா சோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் கொடுத்திருக்கேன் இந்த டிட்டர்மினன்ட்ல டூ டூங்கிற எலிமெண்ட் ப்ராப்பர் சைன் என்ன மைனஸ் த்ரீங்கிற எலிமெண்ட் ப்ராப்பர் சைன் என்னன்னு கேட்டிருக்கு ஸோ டூங்கிற எலிமெண்ட் வந்து எங்கே இருக்கு டூங்கிற எலிமெண்ட்டு இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்படின்னா இந்த இருக்கு ஏ ஒன் டூ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஆன் நம்பர் அப்போ நெகட்டிவ் டூக்கு வந்து ப்ராப்பர் சைன் நெகட்டிவ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ளஸ் மைனஸ் எக்ஸாக்டாகவும் போட்டு பார்க்கலாம் இது ப்ளஸ்ஸு இது மைனஸு அடுத்து என்ன பண்ணலாம் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்போ இதுக்கு மைனஸ் வரும் அதே மாதிரி ப்ராப்பர் சைன் ஆஃப் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ எங்க இருக்கு உங்களுக்கு மைனஸ் த்ரீங்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோ சாரி செகண்ட் ரோ இது செகண்ட் ரோ செகண்ட் காலம் அப்ப ஏ டூ 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 பிளஸ் டூ ப்ராப்பர் சைன் மைனஸ் த்ரீனுடைய ப்ராப்பர் சைன் வந்து பிளஸ் மாதிரியும் ரைட்டா நீங்க சிக்ஸாக போட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து பிளஸ் இதுக்கு மேல மைனஸ் இங்க பிளஸ் வரும் ப்ராப்பர் சைன் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படியே நீங்க வச்சு ஓகே இதே நம்ம மாடல் டூ கிளாஸ் டூல பார்த்தனுடைய ஒரு ரிவிஷன் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மாடலில் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப முக்கியமானது இது இப்போ ஆஃப் செகண்ட் ஆர்டர் தெரிஞ்சாத்தன் தேர்ட் ஆர்டர் நம்மளால என்ன பண்ண முடியும் எக்ஸ்பேன் பண்ண முடியும் இப்ப செகண்ட் ஆர்டர்மெண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு முன்னாடி ஜெனரல் ஃபார்ம் வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டெட்டர்மெண்ட் இப்படிதான் இருக்கும் செகண்ட் ஆர்டர் இருக்கும்போது நாலு எலிமெண்ட்டு ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ டூ ஒன் ஏ டூ டூன்னு இருக்கும் இதெல்லாம் ஏதோ ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கும் நம்பராகவும் இருக்கலாம் வேரியபிளாக இருக்கலாம் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனாகவும் இருக்கும் ரைட்டா இப்போ இந்த நாலு எலிமெண்ட்ஸில் இது ஃபஸ்ட் ரோ எப்பயுமே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ படி தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் ஜென்ரலாக அப்படி தான் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ரோனா ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ அப்போ இதனுடைய ப்ராப்பர் சைன் நான் மேலே எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு ப்ராப்பர் சைன் எப்படி எழுதணும்னு தெரியும் பிளஸ் மைனஸு இங்கே திரும்ப பிளஸ் இங்கே மைனஸ்ன்னு வரும் ப்ளஸ்ஸு மைனஸ் எக்ஸாக்டாக அப்படி எழுதணும் அப்போ இந்த ஃபஸ்ட் ரோனுடைய ப்ராப்பர் சைனை முத மேலே போட்டுக்கோங்க அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த நாலு எலிமெண்ட்ல டயகனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டயகனல் இது ஒரு டைகனல் ஆனால் இந்த டயகனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டைகனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு இது லாஸ்ட் எலிமெண்ட் இதை கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்களா இதத்தை மெயின் டயகனல் சொல்றோம் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம் அப்ப மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னா ஏ ஒன் ஒன் ஏ டூ டூ இது ஒரு டயகனல் தான் இதை என்ன சொல்றோம்னா அதர் டயகனல் எலிமெண்ட்ஸ் சொல்றோம் ஏ ஒன் டூ ஏ டூ ஒன்னு மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் லாஸ்ட் எலிமெண்ட்டையும் சேர்க்கக்கூடிய டயகனல் இப்போ எக்ஸ்பான்ஷன் எப்படி சொல்றோம்னு பாருங்க மேல மொதல் பிளஸ் மைனஸ் போட்டுக்கோ ஃபர்ஸ்ட் ரோல அடுத்து இந்த டயகனல் கோடு போட்டுக்கோ ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு ஏ ஒன் ஒன் இன்ட்டு ஏ டூ டூ இது ஏற்கனவே ப்ளஸ்ஸில் தான் இருக்கும் ப்ராப்பர் சைன் ப்ளஸ்ஸு எலிமெண்ட் வந்து ப்ளஸ்ஸு மைனஸில் இருக்கிறது செகண்டரி இந்த அது ப்ளஸ் அதனால் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுன்னா ஏ ஒன் ஒன் இன்ட்டு ஏ டூ டூ அடுத்து இந்த டயகனல் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறோம் ஏன்னா இதனுடைய ப்ராப்பர் சைன் மைனஸ்

இதுதான் செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினுடைய எக்ஸ்பேன்ஷன் ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக நீ இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன் எவால்யேட் டிட்டர்மினட் கொடுத்துட்டேன் செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினட் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த டிட்டர்மினட்டை நான் முதல் என்ன எடுக்கிறேன்னா அசியம் பண்ணணும் இது எப்பயுமே டிட்டர்மினட்டை டெல்டான்னு சொல்லியிருக்கோம் நொட்டேஷனில் அப்போ லெட் டெல்டா ஈக்குவல்ட்டுன்னு எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டிட்டர்மினட் இதை ஃபுல்லா மொத்தத்துக்கு டெல்டாவுக்கு பதில் நீங்க எடுக்கணும் ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா லெட் டெல்டா ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறத எடுத்துக்கிறேன் டெல்டா டினோட்ஸ் டிடெர்மினன்ட் வேல்யூ அப்ப டெல்டா ஈக்குவல் டு டிடெர்மினன்ட் ஆஃப் கொடுத்துருக்கிறத மொதல் இப்படி எடுத்துக்கணும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளஸ் மைனஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரோல இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா மெயின் டயனல் எலிமெண்ட்ஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும் 5 multiplied by minus 4. பார்த்தீங்கன்னா நான் பிராக்கெட் குள்ள போட்டிருக்கேன் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இதை பிராக்கெட் குள்ள தான் போடணும் போடலைன்னா என்ன ஆயிடும்னா ஃபைவ் மைனஸ் ஃபோர்னு ஆயிரும் புள்ளி எல்லாம் வைக்கக்கூடாது ஃபைவ் டாட் மைனஸ் ஃபோர் எல்லாம் வைக்காங்க ஃபைவ் இதுக்கு கூட பிராக்கெட் போடலைன்னா மைனஸ் ஃபோரை டெஃபினட்டா பிராக்கெட் குள்ள போடணும் ஃபைவ் டைம்ஸ் மைனஸ் ஃபோர் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மைண்ட் ஆயின் எலிமெண்ட்ஸ் அடுத்து இந்த ஒரு மைனஸ் இருக்கு பாத்தியா இந்த மைனஸ் தான் இங்க மைனஸ் product of other diagonal element இப்ப other diagonal elements என்னென்ன என்ன இருக்கு minus 3 8 அப்ப minus 3 multiplied by 8 இந்த ரண்டையாம் multiply பண்ணுங்க minus 3 multiplied by 8 இதையும் பேராந்திசிச்சில் எல்லுதுங்க இப்ப simplify பண்ணு 5 multiplied by minus 4 minus 20 minus இந்த ரண்டையாம் multiply பண்ணா minus 24 அப்ப minus half minus என்னாயிராது plus ஆயிராம் so therefore

இதை எடுத்துக்கணும் முத ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க நீங்க இந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க இந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் செகண்ட் ஆர்டரை பிளஸ் மைனஸ்ன்னு முதல் என்ன பண்ணோம் மேலே சைனை டினோட் பண்ணோம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் நீங்க மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம் அப்போ மைனஸ் எக்ஸ் பிராக்கெட் குள்ள போட்டுக்கோ ஏன்னா நெகட்டிவ்ல இருக்கு மல்டிப்ளைட் பை டூ இதனுடைய ப்ராப்பர் சைன் ஃபர்ஸ்ட் ரோல இதனுடைய ப்ராப்பர் சைன் மைனஸ் ஸோ மைனஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் அதர் டைகனல் எலிமெண்ட் அப்போ அதர் டைகனல் எலிமெண்ட்னா டூவையும் மைனஸ் ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணணும் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டாங்க இப்போ மல்டிப்ளை பண்ண மல்டிப்ளை பண்ணனா மைனஸ் எக்ஸ் டூ என்ன ஆகும் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ டைம்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் எயிட் அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் எயிட் என்ன ஆயிரும் பிளஸ் எயிட்னு ஆகும் ஸோ மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டூ ஜீரோ ஸோ வேல்யூ வேணும் அப்போ எக்ஸை நீ என்ன பண்ணோம் நீ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோ எக்ஸ் இல்லாத 8 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போ அப்ப மைனஸ் டூ எக்ஸ் இந்த plus எயிட் அந்த சைடு போனா 8 இன் மாறிடும் அப்போ மைனஸ் டூ எக்ஸ் to minus 8. அப்போ எக்ஸ் என்ன வரும் ரெண்டு பக்கமும் நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருந்தனா பாசிட்டிவ் ஆயிரும் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் பை டூன்னு வரும் எயிட் பை டூ எக்ஸ்வல் அண்டர்ஸ்டாண்ட் ஆக பண்ண முடியுதா தான் expand பண்ண தெரியணும் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்களா இதுக்கும் எக்ஸனுடைய வேல்யூ கேட்டிருக்கு சால்வ் இப்ப கொடுத்திருக்கிற டிடர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு இந்த எக்ஸ் டிடர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் ஃபோர் நைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும்போது எக்ஸனுடைய மதிப்பு கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க இது போன் லாஸ்ட் சம் மாதிரியே தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க முதல் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா மைன் டயக்னல் எலிமெண்ட்ஸா மல்டிபிளை பண்ணு முதல் பிளஸ் மைனஸ் போட்டுக்கிற X into X, X squared, minus, இந்த proper sign minus, இந்த element என்னது 4 into 9, அப்பு என்ன வரா, X squared minus, uh, X squared minus 36 equal to 0, சரி so, X squared minus 36 equal to 0, நான் X squared equal to என்ன வரா, 36, X squared equal to 36 நான் square root ரூட் என்ன, என்ன கிடைக்கும் உனக்கு plus r minus 6, square root பிளஸ் சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு தேர்ட்டி எக்ஸ் வேல்யூ என்னன்னா நீங்க சிக்ஸ்ன்னு சொல்லிங்க அது தப்பு எக்ஸ் ஈக்குவல் பிளஸ் சிக்ஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ் ஏன்னா ஸ்கொயர் பண்ணாலும் தேர்ட்டி சிக்ஸ் வரும் மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் தேர்ட்டி சிக்ஸ் வரும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ்னா வேல்யூ என்ன வரும் பிளஸ் சிக்ஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ் ஸோ அதாவது எக்ஸ்னுடைய வேல்யூ பிளஸ் சிக்ஸோ இல்லை மைனஸ் சிக்ஸோ பண்ணினேன் அந்த பண்ணினேன் அதனுடைய வேல்யூ என்ன ஆகும் ஜீரோ ஆகும் இதுதான் இதனுடைய மீனிங் ரைட்டா ரைட் ஓகே நம்ம தேர்ட் ஆர்டர் டிடர்மெண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி சில கொஸின்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஸோ அந்த கொஸின்ஸை வந்து நம்ம செகண்ட் ஆர்டர் டிடர்மெண்ட் எக்ஸ்பேன்ஷன் டீல் பண்ணியிருக்கோம்ல அந்த அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் அவருக்கு போட்டு பார்த்து நீங்களா ஆன்சர் பண்ணி பாருங்க திங்கிங் கார்னர் டூன்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட் பர்ஷனில் ஜஸ்ட்டு எவாலியேட் பண்ண சொல்லியிருக்கேன் இந்த டிடெர்மினன்ட் வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத நம்ம செகண்ட் ஆர்டர் டிடெர்மெண்ட் எக்ஸ்பேன்ஷன் படி கண்டுபிடிங்க செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டிடெர்மினுட் செகண்ட் ஆர்டர் டிடெர்மினுக்குள்ள எலிமெண்ட்ஸ் வந்து ட்ரினாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் சைன்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா காஸ்டீட்டா சைன் டீட்டா ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள் ட்ரினாமெட்ரி ஐடென்டிட்டி இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் சைன்ஸ் கொட்டாக பிளஸ் கா ஸ்கொயர் டீட்டாக ஈக்குவல் டு இந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த செகண்ட் ஆர்டர் டிடர்மினுடைய எக்ஸ்டான்ஷனுடைய வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னா சால்வ் பண்ணோம் எக்ஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த டிடர்மினன்ட் வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது போது எக்ஸ் வேல்யூ என்ன சால்வ்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இதுக்கும் இந்த மாதிரி டைப்லேயும் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபைண்ட் எக்ஸ் இஃப்

எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ டூ மைனஸ் என்ன வரும் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ அதாவது எக்ஸ்எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்ன்னு வரும் ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொர் மைனஸ் ஃபோர் ஈக்குவல்ட்டு சீரோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஃபோர் அப்போ எக்ஸ்வேலி ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ வரும் நீங்கள் இதை பண்ணி பாருங்க நீங்களாக இண்டிஜுவலாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஓகே நம்ம இப்ப தேர்ட் ஆர்டர் எக்ஸ்பேன்ஷன் வந்து நெக்ஸ்ட் மாடலில் பார்ப்போம் ரைட் ஓகே இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மாடல் த்ரீ இந்த கிளாஸில் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் செகண்ட் ஆர்டர் டிட்டனுடைய எக்ஸ்பேன்ஷனும் எக்ஸாம்பிள்ஸும் தான் பார்த்துருக்கோம் தேர்ட் ஆர்டர் பார்க்கல நமக்கு இந்த செஷன்ல பார்க்க முடியாமல் போயிடுச்சு நெக்ஸ்ட் மாடலில் அது பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் மாடல் மாடல் ஃபோரில் என்ன லேர்ன் பண்ணோன்னா தேர்ட் ஆர்டர் டிட்டன் உடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து നമ്മൾ ലാൻ പണോ ഓക്കെ താങ്ക് യു